இந்தியாவில் 5G சேவைக்கான ஏலம் சமீபத்தில் நிறைவடைந்தது. 150,173 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அக்டோபர் மாதத்துக்குள் 5G சேவை துவங்கப்படும். 5G தொழில்நுட்பத்தை எல்லையில் உள்ள படையினரின் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்த இராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் இது தொடர்பாக ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் பரிந்துரைகளை இராணுவம், கடற்படை, விமானப்படை பரிசீலித்து வருகின்றன. சீன இராணுவமும் எல்லைப் பகுதிகளில் 5G தொழில்நுட்பத்தை படிப்படியாக பயன்படுத்தி வருகிறது.